என்ன கவலை இந்த 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 பறவையை பற்றி அல்லாஹ் எங்கட குர்ஆன்ல சொல்றதுக்கு என்ன நோக்கம்? இந்த பறவைக்கு வந்த கவலை, இந்த பறவைக்கு என்ன கவலை வந்துச்சு? இவ்வளோ பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு பெண் எதை வணங்குறா? சூரியனை வணங்குறா. இந்த கவலை அந்த பறவைக்கு பிடிச்சிச்சு. குர்ஆனை விளங்கின ஒரு 10, 20, 30 பேர் இருந்தாங்கண்டா சமூகத்தை வழிநடத்துவோம். குர்ஆனை விளங்கினவங்க இல்லாதால தான் பிரச்சனை. எவ்வளத்தை எவ்வளத்தை என்ன இருக்குது, என்ன சூறால் என்ன இருக்குது, ஆகப்பெரிய இல்ம் அதுதான். வேற வேற மசாயில்கள் 2வது, ஃபிக்ஹெல்லாம் 3வது, இது முதல் குர்ஆன். இது சூரத்து நம்ளுடைய நேற்று நாங்கள் எறும்புடைய சம்பவத்தை பார்த்தோம். இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கெல்லாம் சொல்லித்தந்த ஒரு பறவையுடைய சம்பவத்தை பார்க்க போகிறோம். அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்கிறதாக இருந்தால் முழுக்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த பறவையோட சம்பவத்தை. ஏன் பறவையுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லணும்? எங்களுக்கெல்லாம் பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் நாங்கள் நேற்று பார்த்தோம் பறவைகளுடைய பட, மனித பட, ஜின்களுடைய படையெல்லாம் இருந்துச்சு. இந்த படைகளோடு தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த படைகளோடு தான் பறப்பாங்க. பறக்கிற தட்டொன்றுக்கும் எல்லாமே இருக்கும். அதில் ஜின்கள் இருப்பாங்க, குதிரைகள் இருக்கும், பறவைகள் எல்லாரும் இருந்தால் அப்படி பறந்து போவாங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தம் கேட்குதுன்னு கேளுங்க. இல்லாடி கூட பயானுக்கு நாங்கள் வாரம் செல்லுங்க. அந்த என்ன செய்வாங்கன்னா, அந்த தட்டு அப்படியே போகும் பொழுது ஃபலஸ்தீன்லேருந்து திமிஷ்குக்கு இறங்குவாங்க பகல் சாப்பாட்டு. திரும்ப திமிஷ்கிலிருந்து ஏறுவாங்க இரவு சாப்பாடு, காபூலுக்கு வந்துடுவாங்க. ஆப்கானிஸ்தானு இந்த உலக ஆட்சி தானே கையில். இப்போ பறந்து செல்லும் பொழுது ஹுதுஹுத் என்ற ஒரு பறவை ஒன்றுக்கும், அந்த பறவையுடைய கண்ணுக்கு எங்கே தண்ணி இருக்குது இதெல்லாம் விளங்கும். பூமியில் இவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் பூமியில் உள்ளதெல்லாம் அதுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பறக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இந்த பறவையே காணலை. இந்த பறவை பக்கத்தில் இருக்கும் எப்பையும், எப்பையும் அவங்களுக்கு பக்கத்தில் அந்த பறவை இருக்கும். அன்றைக்கு பறவையே காணலை. அல்லாஹ் சொல்கிறான், வதஃபக்கத தைர், அந்த பறவையை தேடுறாங்க. இப்போ பறவையே காணலை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துட்டு, فقال ما لي لا ارى الهدهد ان حدود كان لي ام كان من الغائبين சொல்லாம போயிடு. ஹுதுத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல எங்க போறன்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல சொன்னாங்க, லவ் அஸ்பன்னஹு அஸாபன் ஷதீதா, நான் கடினமான முறையில் வேதனை பண்ணுவேன் வந்தாரண்டா. அவுல அஸ்பஹன்னா, அல்லது அவர் அறுத்துருவேனி. அவுல யத்தியன்னி பிசுல்தானின் முபீன், அல்லது தெளிவான ஆதாரம் கொண்டாடணும் எங்கே போனேன்னு. ஏண்டா முக்கியமான சபையில் இல்லை இவர் ஹுதுத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துறன், கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பறவை வருது பறந்து. ஃபமகத கைர பஈத், தூரம் இல்லாத அளவுக்கு வருது இப்போ இந்த பறவை ஹுதூத். உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா பறவை சில நேரம் ஸ்ரீலங்காவில் நிற்கும், தெரியும் தானே? ஆஸ்திரேலியோட பறவை எங்கே நிற்கும்? அருகம்பைக்கு வந்து நிற்கும். அருகம்பையில் சொல்லுவாங்க இது ஆஸ்திரேலியா பறவை. கிட்டத்தில் ஒரு ஸ்ரீலங்கா பறவை ஒன்று இங்கே வந்துருந்துச்சு, பொறா உண்டு பார்த்துருப்பீங்கல்ல, ஸ்ரீலங்கா பறவை உண்டு வந்துருந்துச்சு. சில புறாக்கள் இருக்குது
கல்முனையிலிருந்து கிட்டத்தட்ட 3-4 hours கண்டியில் போய் நிற்கும். அவங்க பேர் எழுதி விடுவாங்க, கண்டியில் போய் நிற்கும் அந்த புறா. இது புறா தற்காலத்தில் இதெல்லாம் விளங்குது. இது ஹுதுஹுத் என்ன செய்து வந்து சேர்ந்துட்டு வந்து சொல்லுது. فقال احط بما لم تحط به سليمان உங்களுக்கு தெரியாத புதிய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு. وجئتك بسبأ بنبأ يقين பக்கத்துல ஒரு நாடு ஒன்று இருக்கு, அந்த நாட்டுடைய பேர் சபா. நாட்டுடைய பேர் என்ன? என்ன சூரத்து சபா என்று தனி சூரா குர்ஆன்ல இருக்கு. சூரத்து சபா என்று தனி சூரா என்ன குர்ஆன்ல இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்டா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை விட விளங்கப்படுத்தணும் என்னென்னா, இந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆகி அந்த ஆலிமாகிற லெவலுக்கு வாரதில்லை. என்ன நடக்கும்டா, குர்ஆன பாடமாக்கி அதுக்கு பிறகு ஆலிமாகி இந்த குர்ஆனை விளங்குற அளவுக்கு ஆக்கும் பிள்ளைகள். குர்ஆனை விளங்கின ஒரு 10, 20, 30 பேர் இருந்தாங்கன்னா சமூகத்தை வழிநடத்துவோம். குர்ஆனை விளங்கினவங்க இல்லாதால தான் பிரச்சனை. எவ்வளத்தை எவ்வளத்தை என்ன இருக்குது, என்ன சூறால் என்ன இருக்குது, ஆகப்பெரிய இல்ம் அதுதான். வேற வேற மசாயில்கள் 2வது, ஃபிக்ஹெல்லாம் 3வது. இது முதல் குர்ஆன். இது குர்ஆன்லேயும் சம்பவங்கள் நல்லா விளங்கும், நல்லா விளங்கும் சம்பவங்கள் எல்லாம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பறவை வந்து சொல்லுது, சப நாட்டுடைய செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பறவை சொல்லுது, சொல்லுது, இன்னி வஜத்தும் ரஅதன் தம்லிகுஹும் சுலைமான் அரசரே, நான் ஒரு பெண் ஒன்று அடைந்தேன், ஒரு பெண். அந்த பெண் தான் அந்த ஊரை ஆட்சி செய்கிறாள். அந்த பெண் தான் அந்த ஊரை என்ன செய்கிறாள். அந்த பெண்ணுடைய பேர் வரல குர்ஆன்ல, ஆனால் பல்கீஸ் என்று தெரியும் எங்களுக்கு. அந்த புள்ள பெண்ணுடைய பேர் என்ன? பல்கீஸ். ஆனால் குர்ஆன்ல இம்ரா, இன்னி வஜத்தும் ரஅதன் தம்லிகுஹும், ஒரு பெண் ஆட்சி செய்கிறாங்க. எப்படி ஆட்சி என்றால், வஊதியத் மின் குல்லி ஷை, எல்லாமே அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பறவை சொல்லுது வந்து. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் படிச்சிட்டோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யார பாச தெரியும், பறவோட பாச தெரியும் தானே, பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர். வலஹா அர்ஷுன் அஸீம், அவருக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருக்கு. அர்ஷன்னா என்ன? இந்த பல்கீஸ் அரசிக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்தா தான் இனி தீர்ப்பெல்லாம் நடக்கும். நீங்கள் செங்கோட்டைக்கு போனீங்கன்னா, இந்தியாவில் டெல்லிக்கு போய் ஜாமி மஸ்ஜித் பண்ணி செங்கோட்டை இருக்கு. செங்கோட்டையில் சிம்மாசனம் இருக்கு, அக்பர் சிம்மாசனங்கள். அதில் உட்கார்ந்து தான் அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பல்கீஸுக்கண்டு இப்போ நோம்பரிய சிம்மாசனம் இருக்குது. இப்போ இந்த ஹுதுஹுது சொல்ல வந்த விடயம், இவட ஆட்சி சிம்மாசனம் இல்லை. ஹுதுஹுத் சொல்லுது என்ன தெரியுமா? வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷ்ஷம்ஸி மின் தூனில்லாஹ், அந்த பெண்ணையும் அவங்களோட சமூகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அவங்க அல்லாஹுவை விட்டுட்டு சூரியனை வணங்குறாங்க. அல்லாஹ்க்கு தேவையாஞ்சி இல்லை. அல்லாஹ்க்கு சிம்மாசனம் முக்கியம். அல்லாஹ்க்கு ஆட்சி, அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுத்து. என்ன கவலை இந்த இந்த பறவையை பற்றி அல்லாஹ் எங்கட குர்ஆன்ல சொல்றதுக்கு என்ன நோக்கம்? இந்த பறவைக்கு வந்த கவலை, இந்த பறவைக்கு என்ன கவலை வந்துச்சு? இவ்வளோ பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்ட ஒரு பெண் எதை வணங்குறா? சூரியனை வணங்குறா. இந்த கவலை அந்த பறவைக்கு பிடிச்சிச்சு. وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ, ஷைத்தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் அலங்கரித்து காட்டியிருக்கிறா. எது சொல்லுது? இந்த பறவை வந்து சொல்லுது. فَصَدَّهُمْ عَنِ السَّبِيلِ, நேர் வழியை விட்டு தடுத்துட்டான் அவங்கள.
فهم لا يهتدون அவங்க நேர்வழி அடைகிறாங்கல்ல சுலைமான் அப்படின்ட்டு இந்த பறவை சொல்லுது அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கபா ஃபி ஸமாவாத்தி வல் அர்த் ويعلم ما تخفون وما تعلنون الله தவிர வேற யாரை வணங்கப்படாதே சுஜூத் அவனுக்கு மட்டும்தான் நீ செய்யோ அவனுக்கு மட்டும்தான் சுஜூத் செய்யணும் الله لا إله إلا هو رب العرش العظيم الله தவிர ரப் இல்ல அவரிடத்துல பிரம்மாண்டமான அரிசி இருக்குது உங்களோட அரிசி சிம்மாசனம் என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது கொஞ்சம் சந்தேகம் வேற என்கிட்ட தப்புறத்து குர்றாரோ என்கிட்ட தப்பு எங்க போகணுன்ற காரணத்துக்கு பொய் சொல்ல இருந்தானே மனிதன் மனிதனே பொய் சொல்றான் பறவை சொல்லாம வைக்குமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது ஒரு சந்தேகம் சரி உங்களுக்கு இந்த கவலை தானே இதெல்லாம் போனீங்க சொன்னாங்க قال سننظر أصدقت أم كنت من الكاذبين பாப்பம் நீ உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா சுலைமான் அலைஹிஸ் ஸலாம் சொல்றாங்க பறவையை பார்த்து என்ன செஞ்சாங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதி சொன்னாங்க இந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுங்க அதே பெண்ணிடத்துல இந்த கடிதத்தை கொடுங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க இது அல்லாஹ் அப்படியே முழுதே சொல்லியிருக்கேன் அதான் விசேஷம் குர்ஆன்ல அதிகமான சம்பவங்கள் முழுதா இருக்காது சும்மா கொஞ்சம் இருக்கும் பாடம் தேவையானதெல்லாம் சொல்லியிருப்பாங்க உதாரணமாக கஹுஃப் குகைவாசியுடைய சம்பவம் மாரி தானே முழுக்க இல்லை கொஞ்சம் நன்றி தேவையான அளவு இருக்கு அதுக்கு அங்கிட்டு இல்லை துல்கர்னை கொஞ்சம் நன்றி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வசியத் மட்டும்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே வாழ்ந்தார் பிறந்தார் மௌத்தார் ஒன்றும் இல்லை குர்ஆனுக்கு ஆனால் இந்த பறவடை சம்பவம் முழுதும் இருக்கு ஏனண்டா அல்லாஹ்க்கு தேவை இது இந்த பறவை போல உள்ள மனிதன் அல்லாஹ்க்கு தேவை அல்லாஹ்க்கு என்ன தேவை இந்த பறவையை போல உள்ள ஆண்கள் பெண்கள் தேவை அல்லாஹ் இந்த கவலை என்ன செய்யறாங்க இது ஹப்பி கிதாபி ஹாதா இந்த கடிதத்தை எடுத்துட்டு போங்க ஃபல்கி இலைஹிம் அவங்கள்ட்ட கொண்டு போடுங்க ثم تول عنهم فانظر ماذا يرجعون என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க இப்ப இந்த இடத்துல உலமாக்கள் எழுதுறாங்க இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்கிறவர் உலகத்தை ஆண்டவர் இல்லையா அவர சபையில் எவ்வளவு பெரிய பெரிய மந்திரியெல்லாம் இருப்பாங்க அடுத்த நாட்டு அரசிக்கு தூதர் அனுப்பும் பொழுதோ பறவை தூதர் அனுப்புறது தூதரை வச்சுத்தானே நாட்டுடைய மதிப்பை பார்க்குறது ஸ்ரீலங்காட தூதர் கனடாவுக்கு வந்திருக்காரண்டா அவர்கிட்ட உள்ள அறிவை வச்சு தான் ஸ்ரீலங்கா மதிப்பிடுவாங்க அப்படி தானே இப்போ நீங்கள் எல்லாம் பயனுக்கு வந்திருக்கீங்க ஏன் பயனுக்கு வந்திருக்கீங்க இவர் பொய் சொல்ல மாட்டார் குர்ஆனை படி பேசி தருவார் அதுதானே வந்திருக்கீங்க அடி வரமாட்டீங்க எனக்கு இந்த நேரம் இந்த 11 மணிக்கு எனக்கு பயான் எல்லாம் தேவையில்ல தூதர் முக்கியமாக இருக்கும் சொல்கிறாங்க அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் போட்டான் யாருக்கு இந்த கவலை இருக்குதோ அவரை தான் அனுப்புவோம் இவர் தான் பொறுமதியானால் இது ஐயறிவா இருக்கலாம் ஆனால் அதுக்கு தானே கவலை வந்துச்சு எப்பையும் ஒரு இடத்துல ஒரு பொறுப்புக்கு நியமிக்கிறதுக்கு சின்னவர் பெரியவனெல்லாம் பார்க்கப்படாது கவலை உள்ளால் தான் பார்க்கும் யாரை பார்க்கணும் இல்லை இவர் பெரியாள் சமூகத்தில் பெரியாள் இல்லை இதுதான் பாடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போன நேரம் மதீனா வாசியெல்லாம் சாப்பாடு கூப்பிட்டாங்களா இல்லையா நபி அவங்க என்ன சொன்னாங்க என் ஒட்டகம் எங்கே தங்குமோ அங்கே தான் தங்குற கதை முடிஞ்சு தூக்கி தலையில் போட்டாங்களா இல்லையா ஒட்டகத்துடைய தலையில் போட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில் மந்திரிகள் இஃப்ரீத் ஜின் இந்த நிமிடத்தில் போய் சேர்றாக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு கவலை வரலையே இந்த பறவைக்கு தானே கவலை வந்துச்சு இப்போ திரும்ப இந்த பறவை சொண்டில் கடிதத்தை எடுத்துட்டு பறக்குது பலஸ்தீன்லிருந்து சபவுக்கு பறக்குது திரும்ப
எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பறக்கு தெரியுமா அந்த கவலையில். சரி, பறந்து வந்து என்ன செஞ்சு போட்டுச்சு கடிதத்தை யார்கிட்ட? பல்கீஸுடைய ஆட்சியில இருந்து போடுது. கடிதத்தை பார்த்ததோட பல்கீஸ் சொன்னா, காலத் யா ஐயுஹல் மல, கூட்டத்தினர்களே, இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம், என்னிடத்துல ஒரு சங்கையான ஒரு கடிதம் வந்திருக்குது. கடிதத்தை மதிச்சாவ, பறவை கொண்டந்தன்னு சொல்லி கணக்கெடுக்காம சங்கையான கடிதம் ஒன்று வந்திருக்குது. இன்னஹூமி சுலைமான், யாரிடமிருந்து கடிதம்? சுலைமானிடமிருந்து கடிதம் வந்திருக்குது. இன்னஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், கடிதத்துடைய ஆரம்பம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல நடுவுல வார பிஸ்மில் இது மட்டும்தான். குர்ஆன்ல நடுவுல வார பிஸ்மி எங்க? இது மட்டும்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடிதம் தான் இந்த பிஸ்மி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லா தாலு அலைய வஅதுனி முஸ்லிமீன். கடிதத்தில் எரிஞ்சி நீ வரம்பு மீறாம இஸ்லாத்தை தழுவி என்கிட்ட வந்துரு, அவ்வளோதான் கடிதம். இந்த கவலையில் கடிதம் எழுதி விட்டாங்க. இப்போ கடிதத்தை வாசித்து போட்டு அந்த பொம்பளை எவ்வளோ புத்திசாலியான பொம்பளைண்டா, மஷூரா பண்ண ஒரு சபை வச்சுருந்தா. புத்திசாலியல் அப்படி தான், புத்திசாலி எப்படி எதையும் மஷூரா பண்ண ஒரு நல்ல சபை வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் மஷூரா படி தான் செய்வாங்க. இந்த பொம்பளையே பாருங்க, தண்டை மூப்புக்கு செய்ய போனீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். உடனே அந்த பெண் கேட்டா, காலத்தியா ஐயுஹல் மல அஃப்தூனி ஃபி அம்ரி, கூட்டத்தினர்களே மஷூரா சொல்லுங்க, என்ன செய்யலாம்? மா குந்து காதியதன் அம்ரன் ஹத்தா தஷஹதூன், قالوا نحن اولو قوه واولو باس شديد. எல்லாரும் சொன்னாங்க, தெரியும் மந்திரிமார் எல்லாம், நாங்க பலசாலிகள் பல்கீஸ், எங்கள்ட்ட எவ்வளவு பலம் இருக்குது. والامر اليك فانظري ماذا تأمرين, ஆனா உங்கள்ட கையில நாங்க ஐடியாவை தாரோம், நீங்க விரும்பினதை செய்யுங்க. அவரை தாக்கணும்னா நாங்க ரெடி. யார் சொல்றாங்க? கீழே உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க, படையல் நாங்கள் ரெடி, நீங்கள் சொன்னால் சார். அப்போ எவ்வளோ இத்தாத், அமீருக்கு இத்தாத். ஒரு அமீர் ஒன்று சொல்லிட்டா அந்த பொம்பளைகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்போம் நாங்கள். சரி, இப்போ அவ முடிவெடுத்தா பாருங்கள், பொம்பளோட மூளையை பாருங்கள். காலத் இன்னல் முலூக இதா தஹலு கரியதன் அஃப்ஸதுஹா وجعلوا عزة أهلها أذلة وكذلك يفعلون. அந்த பெண் சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி இல்லை. எப்படி தனி இருந்துட்டு ஐடியா மாத்திட்டா? ஒரு ஊருக்குள்ள ஒரு படம் நுழைஞ்சிச்சண்டா, இந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ கண்ணியமானவங்களையும் கேவலமாக்கிட்டுருவா. எங்கெங்க இந்த நாடுகளில் யுத்தம் நடந்துச்சோ பாருங்க, கண்ணியமாக இருந்த அவ்வளோ பேரும் ஜெயிலுக்கு போய்த்துருவார். இது யார் தலை? பல்கீஸ் சொல்லுது, ஐடியா சொல்கிறா. ஒரு ஊருக்குள்ள படம் வந்தால் இனி கண்ணியமானவன் கேவலமானவன் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சுட்ருவாங்க? முழு பேரையும் கேவலப்படுத்திட்டுருவாங்க. தூக்கி ஜனாதிபதியை மந்திரியை தூக்கி கையில் மாஞ்ச போட்டால் என்ன நடக்கும்? முடிச்சு. இவன் சொல்கிறா இந்த பெண். அதனால் நான் சொல்கிற ஒரு ஐடியா என்ன தெரியுமா? நான் அவருக்கு கொஞ்சம் ஹதிய அனுப்புவோம். நாட்டில் உள்ள சபையில் உள்ள முக்கியமான ஹதியாக்கள் இருக்குமே, முத்து மாணிக்கம் அதான் அனுப்புவாங்க. இதெல்லாம் அனுப்புவோம், என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். சுலைமானிடம் வருது, என்ன பதில் வருது அப்படின்ட்டு பெரிய பெரிய ஹதியாவெல்லாம் வந்து சேருது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தான் உங்களுக்கு, அல்லாஹ் எதை கொடுத்தியா சுலைமான் அலைஹிஸ்ஸலாது? ஃபலம்மா ஜாஅ சுலைமான், எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு சொன்னாங்க. கால அதுமிதுனனி பிமஹால், என்ன காசை காட்டியே மாத்தவா?
கேட்டுட்டார். என்கிட்ட ஹதியா தந்தைய மாத்த புரியல. فما آتاني الله خير مما آتاكم உங்களுக்கு தந்ததோட சிறந்தது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கா. நான் உலகத்தை ஆட்சி பண்றவன். பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன் உங்களோட ஹதியா வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. ஜொண்டுமான பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன். இப்போ சுலைமா அலை இஸ்லாத்துக்கு விளங்கிட்டு ஹுதூத் பொய்யா உண்மையா? ஹுதூத் உண்மையா பொய்யா? ஹுதூதுக்கு உண்மையிலே இந்த கவலை இருக்கு. பல்கீஸை பற்றி ஒரு கவலை, ஊரை பற்றி ஒரு கவலை, சூரியனை வணங்குறாங்களேன்னு ஒரு கவலை. சொன்னாங்க உடனே இர்ஜிஇலைஹிம் போங்க திரும்பி எல்லாரும். ஃபலநத்தியன்னஹும் பிஜுனூதின் சொன்னா நான் படையொண்டு கொண்டு வரப்போறேன் உங்களோட ஊருக்கு. முழுப்பெரை ஊரை விட்டு வெளியேற்ற போறேன் நான் வாரன் பின்னால முழுதையும் திருப்பி அனுப்பிவிட்டான். பாருங்க இந்த இடத்துல என்ன சம்பவத்தை தொடர்ந்தா நீங்க தூங்கிடுவீங்க. விளங்குதா? இப்ப ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க மாஷா அல்லாஹ், துவா ஓதாமலே தூங்கிட்டாங்க. அதனால் சம்பவத்தை நாளைக்கு முடிப்போம். இன்றைக்கு தூங்கலைன்னா முடிக்கல சம்பவத்தை. என்ன சொல்கிறா என்ன? அது போகிறத முக்கியமான விஷயம் வரப்போகுது. ஏன்னா முக்கியமான விடயத்தில் கவனமாக கேட்கணுமே. இப்போ நடக்குதுண்டா, முழு கிஃப்டையும் அனுப்பிட்டாங்க ரிட்டன். அல்லாஹ் இந்த ஹுதுஹுதை ஏன் எங்களுக்கு 1400 வருடமாக குர்ஆனுக்க வச்சிருக்கிறார்? நாங்கள் பெறுமதியாக மாறணுமாக இருந்தால் எங்கள்கிட்ட என்ன சிந்தனை வரும்? இந்த ஹுதூதுடைய சிந்தனை வரும். எங்களோட காசு, எங்களோட பணம் கனடாவில் 10 வீடு இருக்குது எனக்கு, நான் கனடாவில் பெரியாள், நான் ரியல் எஸ்டேட், நான் அது, நான் இது, நான் கனடா மினிஸ்டர் மாரெல்லாம் எனக்கு தெரியும். இது பெருமைக்குரிய விடயம் அல்ல. இது பெருமை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபா நாட்டு அரசி, நீங்கள் கனடாவில் ஒரு பெருமதியான மனிதனாக வாழ விரும்பினா உங்கள் கவலை எடுங்க அல்லா, முழு கனடாக்கும் இதாயத்தக்கூடிய அல்லா, அந்த கவலை எடுங்க. எல்லாரும் சொர்க்கத்தை கூட்டி போடும். இப்போ கனடா எங்களுக்கு இவ்வளோ இடத்தை தந்த நாட்டுக்கு நாங்கள் நன்றியாக நடக்கப்படாதா? நாங்கள் நன்றியாக ஹிதாயத்தக்கூடிய அல்லா, நேர்வழியக்கூடிய அல்லா, வாகனத்தில் போகும் பொழுது, ஊர்களை கடக்கும் பொழுது அல்லாஹும்மா ஹதில் இபாத வல் பிலாத் என்ன ஓதணும்? அல்லாஹும்மா ஹதில் ஓதுங்க. அல்லாஹ் இந்த ஊருக்கும் இந்த ஊரில் வாழ்கிறவங்களுக்கும் ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். இந்த கவலை வந்தால் நாங்களும் பெறுமதி ஆயிரும் அல்லாஹ் இடத்துல. ஹுதூத் மட்டுமா பெறுமதி ஆகும்? ஹுதூத் மட்டுமா பெறுமதி ஆகும்? அல்லாஹ் இந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்லித்தார பாடம் இதுதான். உங்களுக்கும் இந்த கவலை வரும். எனத்துக்கு இந்த ஹோல் எடுத்தது? கிரிக்கெட் விளையாடவா? வேறனத்துக்காக? யாருடைய போட்டி போடுறதுக்கா? எடுத்தது குர்ஆனை படித்து கொடுக்க, ஹிதாயத் கிடைக்கிறது, அதுக்கு தான் நோக்கம். மக்கள் இதுக்கு உதவி செஞ்ச அதுக்கு தான் எங்களோட எல்லா நோக்கம். எங்களோட மவுத்து வரைக்கும் இருக்கணும். எங்களோட பேச்சு, எங்களோட நடத்த, எங்களோட செயல் மக்களுக்கு ஹிதாயத்தாக மாறும். இன்றைக்கு வந்தார் ஒருத்தர் டிவி, இஃப்தாருக்கு டிவி ஒருத்தர் வந்தார் ஆன்லைனில் போடுறதுக்கு. பார்க்கல, நீங்கள் லைவ் செஞ்சுட்டு இருந்தார். எனது கூப்பிட்டோம் இங்கே வர விளங்குறது, கொஞ்சம் விளங்குவாங்க. எங்களுடைய இஃப்தாரில் கலந்து கொண்டு என்ன நடக்குது? அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா மாஷா அல்லாஹ். அதனால் எனக்கு மட்டுமல்ல, என்னோட சேர்ந்திருக்கிற உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் இந்த கவலை வருமாக இருந்தால் நீங்கள் யாரிடத்துல பொறுமதியாக மாறுவீங்க? அல்லாஹ் இடத்துல. அதான் அடிக்கடி சொல்கிறது, நீங்கள் பொறுமதியாக மாறினீங்கண்டா உங்களோட மவுத் மௌத்துக்கு பிறகும் அல்லாஹ் அவங்களோட பேரை பாதுகாப்பான். இர்ஃபான் பாயிட பேர் அப்படியே இருக்கும், அமீன் ஆஜியார பேர் அப்படியே இருக்கும், என்ன சியாத் அக்கல்ற பேர் அப்படியே இருக்கும். எப்ப ஹுதூதுடைய பேர் இருக்கு அப்படி? இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துன காலத்தை செத்து போயிட்டு இருந்த பறவை. என்ன நஜி தீனாஜியார் அப்படியே இருக்கும் பேர். இந்த பறவை எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கும்? அந்த காலத்திலே செத்து போயிட்டு. ஆனால் அந்த பறவையை பற்றி கனடாவில் அலிஃப் கனடாவில் உட்காந்து கழிச்சிட்ருக்க முடியும்.
இந்த எத்தனை அரசர்கள் உலகத்தில் வாழ்ந்து மடிஞ்சிட்டாங்க, அவங்க மரணித்ததோட பேரும் போய்த்து அவங்களோட. ஒரு அரசன் வந்தான், அவன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு வேலை பார்த்தான். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலா இருக்கு தானே, அதுக்கு பக்கத்தில் அவன் மையத்தை அடக்கி விட்டான். ஏன்னா வாரம் ஆக்க இன்னைக்கு சலா சென்று போகணும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு. அதுக்கு புறவு வந்தானே அவன், ஒரு மன்னன், இவனை தோண்டினான். அதுக்கு புறவு வந்த மன்னன் இவனை தோண்டினான். தோண்டி இதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லை போ, இவனுக்கு இந்த குர்ஆன் தெரியாமல் போயிட்டு. இந்த குர்ஆன் தெரிஞ்சிருந்தா அவன் ஹுதூது மாதிரி ஆயிருந்தானண்டா, இன்றைக்கும் அவன்கிட்ட பேர் இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு வசியத்தி வைகள் தான், நாங்கள் புத்திசாலிகளாக மாறணுமா இருந்தால் நாங்களும் இந்த ஹுதுஹுதுடைய இந்த கவலையை நாங்களும் எடுக்கணும். வாகனத்தில் போகிறோம், எத்தனை கூட்டாளிமார் இருக்கிறா, நண்பர்கள் இருக்கிறாங்க, அடிக்கடி துவா கேட்கணும், யாரெல்லாம் ஹிதாயத்துக்கு கவலை வரணும். இஸ்லாம் அல்லாதவங்கள பார்த்த ஒரு கவலை ஒன்று உள்ளத்தில் வருமாக இருந்தா சகோதரர்களே, நாங்களும் அல்லாஹுடத்தில் பெருமதியானவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுதுஹுதுடைய கவலையை போல எங்களுக்கும் கவலை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா வ நஊது பிக மின் சகதிக வன்னார். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் والسلام على المرسلين والحمد لله.